அன்பானவர்களே உங்கள் அனைவரையும் அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பர் ஜெப ஊழியங்கள் சார்பாக ஒரு அற்புதமான அருமையான ஆசீர்வாதமான நிகழ்ச்சியில் அன்புடன் வரவேற்கும் உங்கள் ஜெனிஃபர் உங்கள் ஜூடித் அன்பான பெரியோரே ஆற்றல் மிக்க சிறியோரே ஆசையாய் காத்திருக்கும் அகில உலக பெருமக்களே அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது நாம இந்த கதா காலச்சேப நிகழ்ச்சியில் சிலுவை தரும் சிங்காரம் என்பதை தியானிப்போமா தியானிப்போமே ஆமா தியானிப்போமே அதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சரணம் என்று சொல்லி பணிந்து கொள்வோமா ஆமா சரணம் சரணம் இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் இப்ப நம்ம என்னனே பண்ண போறோம் அட இவன் ஒருத்த விடிய விடிய பைபிள் படிச்சோம் ஆபிரகாமுக்கு புள்ள எலியான்னு சொல்றான் அட சும்மா இருங்கப்பா அண்ணே பய நீக்கு துணைனும் பண்ணோமே முத முதல்ல பயம் எங்க இருந்துனா வந்துச்சு அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா ஆமா அண்ணே எனக்கு கூட இருட்ட பார்த்தா ரொம்ப பயமா இருக்குனே இது இருப்பா அண்ணே இப்ப சொல்லுவாரே தம்பி முத முத பயம் எங்க தெரியுமா வந்துச்சு எங்கனா வந்துச்சு சொல்றேன் தம்பி கேளுங்க தேவனாகிய கர்த்தர் மனிதனை சிருஷ்டிச்சு அவனுக்கு நல்ல நல்ல காரியெல்லாம் கொடுத்தாரு சில கட்டளையும் சேர்த்து கொடுத்தாரு அவன் அதை கீழ்ப்படியாம போயிட்டான் அதனால பயம் வந்துச்சு தம்பி ஆனால் பாருங்க பயத்தினாலே மனிதனை சாத்தான் அடிமைப்படுத்தியிருந்தாலும் அந்த பயத்திலிருந்தும் சாத்தான் பிடியிலிருந்தும் மனிதனை விடுதலையாக்கி அவனை ஆசீர்வாதமாக வாழ வைக்கிறதுக்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார் அவர் நமக்காக சிலுவையிலே பாடுகளை பட்டு ஜீவனை தந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார் இன்றைக்கும் நாம் அந்த காரியங்களை சிலுவை தரும் சிங்காரம் என்ற இந்த விசேஷ நாளிலே நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம் தியானிக்கலாமா அப்போ ஏசப்பா பயத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டாங்க அப்படித்தானே அப்போ எனக்கும் இனிமே பயமே இல்லை பயத்திலிருந்து விடுதலை பயத்திலிருந்து மாத்திரம் இல்லை பாவத்திலிருந்து விடுதலை மரணம் பாதாளம் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் உண்டு அப்போ ஒரு பாட்டு பாடலாமா பாடலாமே மரணத்தை ஜெயித்தவர் பாதாளம் வென்றவர் இயேசுவே உம்மை நான் பாடுகிறேன் இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன் இயேசுவே உம்மை நான் பாடுகிறேன் இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன் பாவத்தை போக்கிட பயமதை நீக்கிட பாவத்தை போக்கிட பயமதை நீக்கிட பரிசுத்த இரத்தமரை சிந்தினிறேன் பரிசுத்த அன்பினை பாடுகிறேன் பரிசுத்த இரத்தமரை சிந்தினிறேன் பரிசுத்த அன்பினை பாடுகிறேன் அண்ணே
ஏசப்பா சிலுவையில கடைசியா ஏழு வார்த்தை சொன்னாராமே அது உங்களுக்கு தெரியுமானே ஐயாப்பா உனக்கு தெரியாததெல்லாம் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கியாப்பா அதெல்லாம் இப்ப அக்கா சொல்லுவாங்க பாரு நல்லா கேட்டுக்கிறியா கேட்டுக்கிறோம் பயத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் நம்மை விடுதலையாக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஜீவனையே கொடுத்த பொழுது அதற்கு முன்னதாக ஏழு வார்த்தைகளை பேசினார் அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தையும் அற்புதத்தையும் கொண்டு வருகிறது அதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் சிலுவை தரும் சிங்காரத்தில் பயத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் விடுதலை மட்டுமன்றி அநேக ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு வைத்திருக்கிறார் இப்பொழுதும் அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் முதல் வார்த்தை அவர் என்ன சொன்னார் கேட்கலாமா இயேசப்பா சிலுவையில் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று கேட்டோம் அல்லவா பிரியமானவர்களே ஒருவேளை நீங்களும் ஏதோ பாவத்தை தவறை செய்திருந்தாலும் உங்களை மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் அவர் பேசின வார்த்தையின்படி இன்றைக்கும் உங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை நீங்கள் சிலுவை அண்டையில் வரும்பொழுது அவர் மன்னிக்கிறவராயிருக்கிறார் உங்கள் மீறுதலுக்காய் உங்கள் அக்கிரமங்களுக்காய் அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் பாடுவோமா பாடலாமே தெரியுமா இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின இரண்டாவது வார்த்தையை பாருங்கள் ரெண்டு கள்ளர்களுக்கு நடுவிலே சிலுவையிலே அறையப்பட்ட ஆண்டவர் இயேசு அங்கு ஒரு கள்ளனை அந்த நேரத்திலும் மன்னிக்கிறார் அந்த கள்ளனுக்கு கடைசி நேரத்தில் பாவ மன்னிப்பை கொடுத்து இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவை நோக்கி அந்த சிலுவையை நோக்கி நீங்கள் வரும்பொழுது உங்கள் எல்லா பாவங்களையும் நீக்கி உங்களை தள்ளாத ஆண்டவர் பாவி என்று உங்களை தள்ளாதவர் நிச்சயமாக உங்களை அவரோடு கூட சேர்த்து கொள்ளுவார் அவர் பாவி என்று தள்ளவே மாட்டார் என்று நாம் பாடுவோமா பாடலாமே பாவி என்று அவர் தள்ளவே மாட்டார் இயேசு அழைக்கிறாய் பாவி என்று அவர் தள்ளவே மாட்டார் அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாய் தயங்கிடாதே ஏசப்பா சிலுவையில சொன்ன மூன்றாவது வார்த்தை என்ன தெரியுமா அதோ உன் மகன் அதோ உன் தாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின மூன்றாவது வார்த்தை பாருங்கள் அதோ உன் மகன் அதோ உன் தாய் என்று தன் தாயையும்
தனக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் அவர் இணைத்து அங்கே ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு, உங்கள் வாழ்க்கையிலும் ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இணைக்க அன்புக்கு இயங்கி கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை அவர் அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் இணைக்க கல்வாரியிலே அவர் சிந்தின இரத்தத்தின் வல்லமையினாலே சிலுவை தரும் சிங்காரமாக உங்கள் குடும்பத்தை, வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அந்த அன்பு இரட்சகரை போல ஒரு இரட்சகர் இல்லை. இயேசுவை அல்லாமல் இரட்சிப்பு இல்லை. நாம் பாடுவோமா? உந்தனின் பாவங்கள் கொடியவையானாலும் கொடூர சிலுவையில் சுமந்துதான் தீர்த்தார். உந்தனின் பாவங்கள் கொடியவையானாலும் கொடூர சிலுவையில் சுமந்துதான் தீர்த்தார். இன்னும் நீ பாவங்கள் செய்திடும் போது மீண்டும் சிலுவையில் அலைவதை உணராயோ? இயேசுவே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவரே அல்லாமல் வாழ்க்கையும் இல்லை. ஈசப்பா சிலுவையில் சொன்ன நாலாவது வார்த்தை என்னன்னு தெரியுமா? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நான்காவது வார்த்தையாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக. அவர் நம்மை விட்டு விலகாதவரும் நம்மை மறவாதவருமாயிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் அந்த சிலுவையிலே நமக்காக கைவிடப்பட்டவராய், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் பேசினார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது சிலுவை தரும் சிங்காரமாகிய கைவிடப்படாத ஒரு வாழ்க்கை, தன்னால் தன்னோடு சேர்த்து கொள்ளுகிற அன்பின் வாழ்க்கையை இயேசு வைத்திருக்கிறார். அவரை நாம் பாடுவோம். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாமலும் நம்மை வர மறவாமலும் இருக்கிற ஆண்டவர் என்பதை பாடுவோம். ஒரு நாளும் என்ன தெரியுமா? தாகமாய் இருக்கிறேன். சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஐந்தாவது வார்த்தையாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? நம்மேல் இருக்கிற அந்த தாகம், நம்முடைய ஆத்தும மீட்புக்காக அவர் தாகம் கொண்டவராய் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கசப்பு கலந்த காடியை அவருக்கு பருக கொடுத்தார்கள். அதை அவர் பருகினார். அன்பானவர்களே, வாழ்க்கையில் கசப்பை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் துயரம், ஒருவேளை துக்கம் உங்களை கசப்பான வாழ்க்கைக்கு கொண்டு போகிறதா? மனம் கலங்காதிருங்கள். உங்களுக்காக கசப்பான காடியை ருசி பார்த்த இயேசு, அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னவர் உங்கள் கசப்பை களிப்பாக்குவார். உங்கள் வாழ்க்கையின் கசப்பு மதுரமாய் மாறும். துக்கம் துயரம் அதை ஆனந்த களிப்பாய் மாற்றி சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருவார். அதை நாம் பாடுவோம். அவரே நம்முடைய இரட்சகர். தாகம் தாகம் என்றே எனக்காயே பாவங்கள் சுமந்தி பரி
ஏசப்பா சிலுவையில சொன்ன ஆறாவது வார்த்தை என்னன்னு தெரியுமா? முடிந்தது. சிலுவையில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆறாவது வார்த்தையாக முடிந்தது என்று சொன்னார். ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்காக. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், அவர்கள் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள், பச்சமாய் பேசுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் போராட்டத்தை, உங்கள் பிரச்சனையை முடித்து போடும்படியாய் முடிந்தது என்ற வார்த்தையை அவர் சிலுவையிலே பேசினார். பிரியமானவர்களே, இப்படியே என் வாழ்க்கை பிரச்சனை தொடருமா, என் வேதனை தொடர்ந்து கொண்டிருக்குமா என்று கலங்குகிறீர்களா? இல்லை, உங்கள் பிரச்சனைகளை முடிக்கும்படி உங்கள் கவலை பாரங்களை மகிமையான தம்முடைய வார்த்தையினால் முடிந்தது என்று சொல்லி முழங்குகிற ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசுகிறார். முடிந்தது என்று முழங்கி நிற்கும் வீரனே, முற்றும் அவனை முறியடித்த தீரனே, சிலுவையில் சிறந்த சித்த சீலனே, சிலுவை கொடியை ஏற்றும் தேவ பாலனே, வாகை சூடி பணிகிறோ, அல்லேலூயா, வெற்றி வாகை சூடி பணிகிறோ, இதோ வாரிசி, இதோ வாரிசி, இதோ வாரிசி, இதோ வாரிசி, இதோ வாரிசி, ஏற்றி பாடுவோ என்ன தெரியுமா? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பிரியமானவர்களே, சிலுவையிலே ஆண்டவர் இயேசு ஏழாவது வார்த்தையாக பிதாவே, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புவித்தார் அல்லவா? எதற்காக? அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்காக அந்த சிலுவையிலே கடைசி நேரத்திலும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். பிதாவே என்று சொல்லி அந்த ஆவியை ஒப்பு கொடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறபடி அவர் தனக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டாக அதை செய்தார். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். நமக்காக, உங்களுக்காக, ஆம் பிரியமானவர்களே, அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தவர், உங்களுக்கு எல்லாவற்றையும் அருளி செய்கிறவராயிருக்கிறார். சிலுவையிலே நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இயேசுவுக்கு, தம்பிகளா, தங்கைகளே, நீங்களும் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? நிச்சயமாக ஒப்பு கொடுப்போம். தம்பி, நீ உன்னை இயேசப்பாக்க எப்படி ஒப்பு கொடுக்க போற? நானும் என்னை இயேசப்பாக்காக ஒப்பு கொடுத்து இயேசுதான் என்னோட ஜீவன் வாழ போறேன், பாட போறேன். பாடலாமா? பாடலாமே. இயேசு எந்த ஜீவன் என்று பாடுவேன், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று போற்றுவேன். இயேசு எந்த ஜீவன் என்று பாடுவேன், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று போற்றுவேன். ஜீவன் தந்த இரட்சகரை போற்றி பாடுவேன், ஜீவன் உள்ள மட்டும் துதிகள் பாடுவேன். ஜீவன் தந்த இரட்சகரை போற்றி பாடுவேன், ஜீவன் உள்ள மட்டும் துதிகள் பாடுவேன். ஜீவன் கிறிஸ்து இயேசுவை உயர்த்தி பாடுவேன். இயேசு என்ன ஜீவன் என்று பாடுவேன், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று போற்றுவேன். சரிண்ணா, நீங்க உங்களை எப்படி இயேசப்பாக்காக ஒப்பு கொடுக்க போறீங்க? அதான் இந்த சிலுவை தரும் சிங்கார நிகழ்ச்சியில இயேசப்பா எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்ல, அதனால எனக்கு இயேசப்பா மட்டும் போதும், அவருடைய அன்பு மட்டும் போதும்னு என்ன ஒப்பு கொடுக்க போறேன். அப்படின்னா ஒரு பாட்டு பாடலாமா? பாடலாமே. சொல்லாம இருக்காங்க.
அடையாப்பா நீ என்ன வம்பிழுத்துக்கிட்டே இருக்கற அண்ணே கோச்சிக்காதீங்கண்ணே நீங்க உங்களை எப்படி ஏசப்பாக்காக ஒப்பு கொடுக்க போறீங்கன்னு கேட்டேண்ணே ஓ அதுவாப்பா இந்த சிலுவை தரும் சிங்கார நிகழ்ச்சியில என்னையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தான் ஹீரோ நாயகன் என்று சொல்லி வாழ போறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தார் இல்லையா அதே போல திரும்பமாய் மறுபடியும் வரப்போகிறார் வந்து தம்முடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களெல்லாம் அழைத்து கொண்டு போக போறாரு அதனால ஆண்டவர் சொன்னாரு நீங்க ஆயத்தமா இருங்கன்னு சொன்னாரு எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கன்னு சொன்னாரு நம்ம எல்லாம் ஆயத்தமா இருக்கலாமா காலமீனி செல்லாது காத்திருக்க மாட்டாது கர்த்தரே சுவருகை சமீபமென்றறிவாய் காலமீனி செல்லாது காத்திருக்க மாட்டாது கர்த்தரே சுவருகை சமீபமென்றறிவாய் உலகத்தின் சீற்றின்பம் சீக்கிரம் அழியும் உனக்காய் ஜீவன் தந்த இயேசுதான் வாழ்வே இயேசுவே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை அவரே அல்லாமல் வாழ்க்கை
நமக்காக மனிதனாக இந்த உலகத்தில் வந்து மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு மீண்டும் வருவார் என்பதை இந்த சிலுவை தரும் சிங்காரம் நிகழ்ச்சியிலே அறிந்து கொண்டீர்கள் இல்லையா? அருமையானவர்களே, நீங்களும் உங்களை ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்புக்கொடுப்பீர்களா? உங்களுக்காக நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாட விரும்புகிறோம். அவர் நாமத்தை உயர்த்துவோம். இயேசு என்ற நாமம் மகிமை உள்ள நாமம், வல்லமை உள்ள நாமம், அதிசயமான நாமம். நிச்சயம் உங்களுக்கு அந்த நாமத்தினாலே விடுதலை உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. பாடுவோமே. அதிசய நாமத்தை பாடிடுவோம். வல்லமையுள்ள நாமம், மகிமையுள்ள நாமம், அதிசய நாமத்தை பாடிடுவோம். இயேசு என்னும் நாமம் வெற்றி பெற்ற நாமம், வேதாளம் பாதாளத்தை வென்றெடுத்த நாமம். இயேசு என்னும் நாமம் வெற்றி பெற்ற நாமம், வேதாளம் பாதாளத்தை வென்றெடுத்த நாமம். நாமம் உயர்த்திடுவோம், உங்கள் நாமம் உயர்த்திடுவோம், உங்கள் நாமம் புகழ்ந்திடுவோம். பிரியமானவர்களே, சிலுவை தரும் சிங்காரம் இந்த நாளில் உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயத்திலிருந்து விடுதலை, பாவ மன்னிப்பு, உங்களுக்காக ஒரு அன்பின் ஐக்கியம் பராமரிப்பு, உங்களுக்காக கைவிடப்படாத ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல, எல்லாவற்றையும் உங்களுக்காக முடித்து கொடுக்கிற வெற்றிகரமான வாழ்க்கையை அவர் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் குறித்து கலங்கி கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் இயேசு உங்களோடு கூட பேசுகிறார். அவரை நோக்கி பார்க்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். திடன் கொள்ளுங்கள், ஜெயம் கொள்ளுங்கள். வெற்றி வேந்தன் இயேசு நாமத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு வெற்றி உண்டு, தோல்வி இல்லை. அதை நாம் ஒன்றுபட்டு சந்தோஷத்தோடு அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். அப்பொழுதே இந்த பாடல் நேரத்திலேயே நிச்சயமாக உங்களுக்கான அற்புதங்களை, அதிசயங்களை காண்பீர்கள். ஆமேன். நாம் இணைந்து பாடுவோம். வெற்றி வேந்தன் இயேசு நாமத்தில் வெற்றி மேலே வெற்றி கொள்ளுவோம். தோல்வி பயமில்லை, தோல்வி என்பதில்லை, சோர்ந்திடாமல் முன்னே செல்லுவோம். தோல்வி பயமில்லை, தோல்வி என்பதில்லை, சோர்ந்திடாமல் முன்னே செல்லுவோம். வெற்றி வேந்தன் இயேசு நாமத்தில் கர்த்தர் நிற்கிறார், யுத்தம் செய்கிறார், சத்துருவை சிதறடித்து வெற்றி தருகிறார். கர்த்தர் நிற்கிறார், யுத்தம் செய்கிறார், சத்துருவை சிதறடித்து வெற்றி தருகிறார். இடம் கொள்ளுவோம், ஜெயம் கொள்ளுவோம், யூதராஜ சிங்கத்தின் சேனையாகுவோம். இடம் கொள்ளுவோம், ஜெயம் கொள்ளுவோம், யூதராஜ சிங்கத்தின் சேனையாகுவோம். வெற்றி வேந்தன் இயேசு நாமத்தில் வெற்றி மேலே வெற்றி கொள்ளுவோம். தோல்வி பயமில்லை, தோல்வி என்பதில்லை, சோர்ந்திடாமல் முன்னே செல்லுவோம். வெற்றி வேந்தன் இயேசு நாமத்தில். பிரியமானவர்களே, இந்த நாளில் சிலுவை தரும் சிங்காரம் என்ற நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இனி உங்களுக்கு தோல்வி பயம் வேண்டாம். தோல்வி என்பது இல்லை என்பதை விசுவாசியுங்கள். சோர்ந்து போகாமல் முன்னேறுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகையிலே காணப்படுவோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நிச்சயமாகவே பெரிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, அருமை இரட்சகர், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நேரத்திலும் அப்பா, சிலுவை தரும் சிங்காரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அநேகர் உம்முடைய சிலுவைக்கு நேராக தங்கள் இருதயத்தை, வாழ்க்கையை திருப்பியிருக்கிறார்கள். அப்பா, இயேசு இரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல,
உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகள் இனி தோல்வி பயம் இல்லாமல் சோர்ந்து போகாமல் முன்னேற இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. ரட்சிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகட்டும். ஆண்டவரே உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கி உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற எந்த சத்துருவின் திட்டங்களானாலும் எந்த விதமான பிரச்சனைகளானாலும் எந்தவித வியாதி கோளாறுகள் மன பிரச்சனைகள் சஞ்சலங்கள் இருக்குமானாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது நீங்கி போகட்டும். வெற்றி வேந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே வேதாளம் பாதாளம் யாவற்றையும் ஜெயித்த நரகை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளும் இறங்கட்டும் அப்பா. இப்பொழுது 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 பரிசுத்த அக்னியானவர் பரிசுத்த தேவனுடைய வல்லமை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சிலுவை தரும் சிங்காரத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உம்மை துதித்து ஆராதிக்கட்டும். சபைகளை ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். வெற்றி வேந்தன் இயேசு நாமத்தில் வெற்றி மேலே வெற்றி கொள்ளுவோம். தோல்வி பயமில்லை, தோல்வி என்பதில்லை, சோர்ந்திடாமல் முன்னே செல்லுவோம். தோல்வி பயமில்லை, தோல்வி என்பதில்லை, செய்கிறார் யுத்தம் செய்கிறார்.